என்னைய பார்த்துட்டு அங்க போய் யாரையும் இடிச்சிட்டா. ஹாய், ஸோ வெல்கம் பேக் டு சேனல் சாமன் பிரசி. ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா, என்னடா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோ அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பிக்பாஸில் சொல்கிற மாதிரி காலை 4:45 அது மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெளியிலேயே இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பவி வந்து ஊருக்கு போகிறா. ஸோ இது வந்து எப்பயுமே வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் நடக்கிறது தான், ஷூட்டிங்க்காக அவங்க ஊருக்கு போகிறது. அதே என்னமோ இந்த துப்பாக்கி விஜயில் வருஷத்துக்கு ஒருக்கா அவர் ஆர்மிக்கு போகிற மாதிரி பயங்கர ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பா. ஸோ அதை எப்படியாவது உங்களுக்கு ஒரு முறை காமிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி இந்த விலாக் உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவள் எப்படி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறா விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக கடுப்போம் அவள், பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சாம், கே வந்துச்சு. இந்த மைக் வச்சுக்கோ. எதுக்கு இந்த சோகம்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி. ஊருக்கு போறேன்ட்டு. எங்க என்ன எத்தனை எவ்வளவு நாள் போற? 1 வீக். 1 வீக் தானே, மாசம் போறா தானே. அப்புறம் எதுக்கு இந்த அவ்வளவு சோகம்? நான் உன்னை விட்டு போறேன்னு கவலையா இருக்கேன். விடுகதையா? சரி ஓகே, போலாமா? கேப் வந்து போலாம். கேப் வந்துச்சு. அதுக்கு வர டைம் ஆச்சு. ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு, புலம்புறதா இருக்கு. என்ன கலாச்ச பிளாக் எடுக்கிறியா? இன்னில இருந்து என் பொண்டாட்டி ஊருக்கு, என் பொண்டாட்டி ஊருக்கு போற சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க. நான் கூட சோகமா இருப்பான்னு நினைச்சேன். நான் சோகமா தான் இருக்கேன். காபி குடிச்சா சோகம் இல்லைன்னு அர்த்தமா? தலை வலிக்குது, 4 மணிக்கு எழுந்து நான் சொல்லணும். எழுந்து வந்து எனக்கு தலை அடிக்குது. உன்னை மிஸ் பண்ண போறேன் நினைச்சு நினைச்சு கவலையில இன்னும் தலை வலிக்குது. ஓ, அதனால பசிக்குது. பசிக்கல, பசிச்சா சாப்பிட்ருப்பேனே. ஒரு காபி மட்டும் நீ கலாய்க்கடா. எனக்கே கவலையா இருக்கு, நீ போறத நினைச்சா குரலி வித்த காட்டலாம். ஏன் மாந்திராத? உண்மையாவே கவலையா இருக்கு. எனக்கு கண்ணு கலங்கி குட குடமா கொட்டிட்டு இருக்கு. இங்க வலிக்குது, இங்க ரத்தமா வருது. வெளியில சிரிக்கிறேன், உள்ள அழுகிறம்மா. நீ இல்லனா போன் எதுக்கு? நிம்மதியா தூங்கிடுவேன். இல்ல அப்படி சொல்லல, நான் வந்து கனவுல நீ வருவல, அதுக்காக தூங்குவேன். உனக்கு ஒரு வாய் அது என் காஃபி. உன் காஃபியாக இருந்தால் என்ன, நானே சோகத்தில் இருக்கேங்கிறேன். நீ வேற நடிக்காம குடி காஃபி கலந்துக்கிட்டு சொல்லிருந்தேன். நான் வீட்லயே என் கையால் சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். அதனால தான் சொல்லலை. ஓ, அப்போ என் காஃபி கேவலமாக இருக்குங்கிறியா? இங்கே பாரு, நீ ஊருக்கு போகிற, ஏற்கனவே அழுதுட்டுருக்க. இதையும் என்னை உண்மையை பேச வச்சு அழுகாதே. ஊருக்கு ஆக்சுவலி அழுக வர மாதிரி இருக்குது, பட் வீடியோ எடுக்கணும். நான் வந்து அழகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? கண்ட்ரோல் கண்ட்ரோல்
ஒரு முகம் வாடி வாடி இருக்கு. எனக்கு கவலையா இருக்கு. அதுக்காக ஆமா லவ் பண்ணும்போதும் லாங் டிஸ்டன்ஸ், இப்ப கல்யாணம் பண்ணியும் லாங் டிஸ்டன்ஸ். என்ன லாங் டிஸ்டன்ஸா இருந்தா என்ன லவ் ஸ்ட்ராங்கா இல்லையா? அப்புறம் என்ன நான் மிஸ் பண்ணுவேனா? நானும் மிஸ் பண்ணுவேன். அதுக்காக என்ன பண்றது? சிங்கிள் பர்சன். 3:30 நான் ஏன்ச்சு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இவன் வந்து 3:30 ஏன்ச்சுட்டு ரெடி ஆகும் போது என்ன போது பாடுறான். இப்படிதான் நான் சிங்கிள் பர்சன். அது ஆடிக்காமே பாடிட்டு ஆடிக்காமே சிங்கிள் பர்சன். இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன் சிங்கிளா. அது என்னன்னா பெட்டு ஃபுல்லாக அவன் தனியாக தூங்குவானா, லேட்டாக தூங்குவானா, ஃபோன் நான் பிடுங்கி வைப்பேன். அவன் வந்து நைட்டு வந்து டைமே இல்லாமல் இப்போ ஃபோன் பார்க்கலாம். முக்கியமாக வெளியில் போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான் பயங்கரமாக. வீட்டில் இருந்தேன்னா நான் சமைச்சது தான் சாப்பிட்ணும். இப்போ அதெல்லாம் இல்லை. அதுக்கு நீ சமைச்சா தானே சாப்பிட முடியும். ஏ நான் சமைக்கிறது இல்லையோ. என்ன சமைக்கிற? சரி ஓகே. ஏ நான் நல்லா சமைக்கிறது இல்லையோ? நான் எவ்வளோ நல்லா சமைச்சாலும் இது வேணும் அது வேணும். சரி டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீ போடியா? ஐயோ வாட்சே இல்லையா? நடிக்கிறியா? நீ இன்னும் போகலையாடி. நீ எனக்கு கலாய்தான் நானும் உனக்கு கலாய்ச்சிருவேன். 1 weekக்கு அப்புறம் தெரியும். 1 week நீ என்ன மிஸ் பண்ணி ஃபோன் பண்ணி மிஸ் யூ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்போ இருக்கும் உனக்கு. சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்வேன் பேத்தி கறிமாதிரி. அதானே பேக் செக்கிங் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக 5 minutes தான் இருக்கு. இவங்க போக மனசே இல்லை. இந்த டைம் கூட வீட்டுக்கு போயிடலான் இருக்கு. வீட்டுக்கா? ஆனால் வந்து வேலைக்கு போய் வேலைக்கு தான் போவோம். ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போகிறா? நல்லா டான்ஸ் ஆடுறேன் உனக்கு. சரி சரி. என்னையே பார்த்துட்டு அங்கே போய் யாரையும் இடிச்சிட்டா.